இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண வசதியை தரக்கூடிய ஒரு பஸ்பம், அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பஸ்பம், அந்த பஸ்பம் எப்படி செய்கிறது, அதை மை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதில் எடுத்து வச்சுட்டு சுவாமிகிட்ட வச்சு ஒரு பூஜையை போட்டுருங்க, மனசில் நினச்சிங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நெத்தியில் இட்டுக்கிட்டு போயிட்டு வாங்க. பணம், பொருள், செல்வம் இதுக்கெல்லாமே அந்த மையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்கேயாவது போகிறோம் வரோன்னா அந்த மையை பயன்படுத்திக்கிட்டு போகலாம் வரலாம். உங்களுக்கு சர்வ காரியமும் சித்தியாகும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண வசதியை தரக்கூடிய ஒரு பஸ்பம், அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பஸ்பம், அந்த பஸ்பம் எப்படி செய்கிறது, அதை மை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், ஏழை எளியோருக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். எப்படி வேணாலும் உதவி பண்ணலாம். உதவின்னு நம்ம மனசுக்குள்ளே வந்துடுதுன்னா எந்த வகையிலானாலும் உதவி செய்ய முடியும். நம்மளால் கடவுள் நமக்கான அனுகிரகம் கொடுத்துருக்குறான், செய்வோம். ஏழைகளை சிரிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பண வசதிகள், இதை வசியம் செய்யக்கூடிய ஒரு பஸ்பம், மை மை இல்லையா, பஸ்பம்னா மை. அந்த மையை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க செய்கிறது கொஞ்சம் கஷ்டம், கிராமப்புறங்களில் மாடு வச்சுருக்கிறவங்க செய்யலாம். எப்படின்னா, நமக்கு என்ன தேவைன்னா, கன்று போட்ட பசு மாடு இருக்கு இல்லையா, கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பசு மாடோடைய கயிறு, கயிறுனா இந்த மூக்கணாங்கயிறுனு சொல்லுவாங்க, அந்த கயிறு போட்டு கட்டி வச்சுருவாங்களா, இந்த கயிறு அந்த மாடு பழகினது, அது ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதமாவது அது அந்த கயிறு அதுக்கிட்ட போட்டு வச்சுருந்துருக்கணும். அந்த மாதிரி கயிறை என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. இதை கயிறு வேண்டாம், அது பழசாக போச்சு அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு மூணு நாலு மாதம் கழித்து அந்த கயிறை கழட்டிக்கிட்டு வேறு புது கயிறை போட்டுட்டு, இந்த கயிறு தான் நமக்கு வேணும். அதே நேரத்தில் இப்போ வந்து அது நிறைய பிளாஸ்டிக் கயிறு ஆகிடுது, அப்போ வந்து பிளாஸ்டிக் கயிறு இருக்காது நமக்கு, ஆர்டினரி நம்ம நூல் கயிறில் தான் போட்டிருப்பாங்க. அப்போது நமக்கு அந்த நூல் கயிறு டைப்பு தான் வேணும், பிளாஸ்டிக் கயிறில் இதை பண்ண முடியாது. இந்த கயிறு எடுத்துங்க, கயிறை எடுத்துட்டு பசுங்கோமியத்தில், அது பசு மாடு கோமியோடும் இல்லையா, அந்த பசுங்கோமியத்தில் ஒரு ரெண்டு நாள் ஊற வைங்க அந்த கயிறை. ஊற வேறு அலசலாம் கூடாது, தண்ணி போட்டுலாம் அலசிடாதீங்க. ஊற வச்சு எடுத்து நல்லா நிழலில் காய வைக்கணும் அந்த கயிறை. காய வச்சு அந்த கயிறை அப்படியே வந்து புடம் போட்டு சாம்பல் ஆக்கணும். எப்படி அதை வந்து நம்ம சாம்பல் ஆக்கலாம் அப்படின்னா, அந்த கயிறு அப்படியே சுற்றி வச்சு ஏதாவது வச்சு நம்ம எரிச்சுன்னு வச்சுங்க, அந்த கயிறு வந்து அப்படியே கலையாமல் தீஞ்சு போயிருக்கும், எரிஞ்சு போயிருக்கும். கற்பூரம் இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். நீங்கள் வந்து கிருஷ்ணாலையோ பெட்ரோலியோ ஊற்றி அதை எரிச்சிடக்கூடாது. கற்பூரம் வச்சு எரித்துங்க, எரிச்சுட்டா அது கறி கறியாக வரும், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கூட எரிச்சிக்கலாம். எரிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, எப்படி வேணாலும் எரிக்கலாம், அடுப்பில் காட்டி கூட எரிச்சிக்கலாம். எரிச்சிங்கன்னா அது அப்படியே அந்த சாம்பல் மாதிரி கொட்டும் பாருங்கள், அந்த சாம்பலை எடுத்து தனியாக நம்ம சேமித்து வச்சுக்கணும். அதாவது கட்டு கொட்டை கொட்டை அந்த எரிச்சு, அந்த எரிச்ச சாம்பல் எடுத்து வச்சுங்க. இப்போ சாம்பல் ரெடி. இதுக்கப்புறம் என்ன பண்ணால், பசு மாட்டுடைய நெய் வேணும். அந்த நெய்யை வந்து அது அந்த அது மை மாதிரி குழைக்கிற அளவுக்கு நமக்கு அந்த நெய்யை அதில் ஊற்றிக்கணும். மை எப்படி குழைப்போம் அந்த மாதிரி குழைச்சிங்க. இப்போ என்னாச்சு, சாம்பல், அந்த சாம்பலில் பசு நெய்யை போட்டாச்சு, பசு நெய்யும் குழப்பியாச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து அரகஜான்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், ஆனால் அந்த 10 ரூபா 20 ரூபா அது மாதிரி இருக்கும், அது வாங்காதீங்க. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு ஒரு 300 ரூபா அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியானது வாங்கிக்கிங்க. அரகஜா புணுகுன்னு சொல்லிட்டு கேளுங்க, அதுவும் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். அதுவும் ரெண்டுத்தையும் சேர்ந்து கலந்துக்கிட்டு அது வாசனைக்கு, நம்ம வாசனை வேணும் இல்லையா, இந்த வாசனைக்கு என்ன பண்ணுங்க, அர்த்தர், நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான அர்த்தர் அதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 சொட்டு 1 சொட்டு கலந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிறதே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை கலந்திங்கன்னா மை மாதிரி ஆகிடும். ஏன்னா இது எல்லாமே ஈரப்பதம் சார்ந்தது தான், நல்லா மை மாதிரி கலந்துருங்க. கலந்துட்டிங்கன்னா அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், பத்திரமாக ஒரு பித்தளை கிண்ணம், செப்பு இல்லை மூங்கில் குழாயி அதில் எடுத்து வச்சுட்டு சுவாமிகிட்ட வச்சு ஒரு பூஜையை போட்டுருங்க, மனசில் நினச்சிங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நெத்தியில் இட்டுக்கிட்டு போயிட்டு வாங்க. கடாட்சம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், பசுமாட்டோடைய கன்று போட்ட பசுமாடாக இருக்கணும், வெறும் பசுமாடு இல்லை, கன்று போட்டிருந்தால் கன்று போட்ட பசுமாடு. அதோடைய கயிறு எடுத்து வச்சு நம்ம பயன்படுத்தினால் செல்வ வளமைக்கும் நல்லாயிருக்கும், பணம் சம்பந்தமான ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். பணம், பொருள், செல்வம் இதுக்கெல்லாமே அந்த மையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்கேயாவது போகிறோம் வரோன்னா அந்த மையை பயன்படுத்திக்கிட்டு போகலாம் வரலாம். உங்களுக்கு சர்வ காரியமும் சித்தியாகும். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.